நேற்று நடந்த ஃபைனல் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணி கப்பை தட்டி தூக்கிட்டாங்க. ஏல இன்னும் ஐபிஎல் ஆரம்பிக்கல, என்ன அதுக்குள்ள ஃபைனலுங்கிற மும்பை இந்தியன்ஸ் வின்னுங்கிற. ஏங்க நீங்க பேசுறது ஐபிஎல், நான் பேசுறது டபிள்யூபிஎல். ஆமாங்க, உமன்ஸ் பிரீமியர் லீக் 2023 ஃபைனல் மேட்ச் டெல்லி வாசஸ் மும்பை நேற்று மோதினாங்க இல்லையா, அதுல முக்கி மோதி எப்பா ரொம்ப கஷ்டப்பட்டோம்ப்பா, எப்படியாவது எங்களுக்கு கப்பா கொடுத்துருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த மேட்ச் வின் பண்ணி கப் அடிச்சாங்க. என்ன நடந்திருக்கு நேத்துக்கு என்ன டபிள்யூபிஎல் ஃபைனல் மேட்ச்ல அப்படிங்கறத சுருக்கமா பார்க்கலாம். நான் கௌதம் போவோமா. டபிள்யூபிஎல் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து முடிவு நாள் வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸ் அண்ட் டெல்லி டே டேபிள்ஸ் டேபிள்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் ரெண்டு இடத்த இவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி ஆக்கிரமிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்கிரமிச்சதெல்லாம் போதும், நம்மளோட ஃபைனல் ஆட்டத்தை காமிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கு நடந்த டபிள்யூபிஎல் ஃபைனல் மேட்ச்ல நம்ம ஹர்மன் பிரீத் தலைமையில மும்பை டீமும் மெக்லானிங் தலைமையில டெல்லி டீமும் மோதுனாங்க. எப்போ எல்லாம் வந்தாச்சா, டாஸ் போடுவோமா, ஆ போடலாம், ஓகே டாஸ் யாருக்கு குடுந்திருக்கு, டெல்லி டீம் குடுந்திருக்கு, டெல்லி என்ன சூஸ் பண்றாங்க, பேட்டிங் சூஸ் பண்றாங்க, ஓகே. ஃபைனல் மேட்ச்ல மெக்லானிங் என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, நாங்க பேட்டிங் ஆடிக்கிறோம் ஹர்மன் பிரீத், நீங்க வந்து பவுலிங் போடுங்க, கிளம்பட்டுமா பாப்போமா, ரைட் ஓகே வாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து நம்ம மேட்டுப்பாளையம் மெக்லானிங்கும் நம்ம சாயல்குடி சவாலி வர்மாவும் ஓப்பனிங் பிளேயர்ஸா கிளம்புறாங்க. இந்த சைடு மும்பை இந்தியன்ஸ்ல நம்ம நாட்டாம பொண்ணு நாட்சிவர் பிரண்ட் ஃபர்ஸ்ட் ஓவரை போடுறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி இப்படின்னு தட்டினாங்க, பெரிய லெவல்ல ரன் வரல. எல்லாரும் சஃபாலி வர்மா பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சஃபாலி வர்மா ரன்னு வருமா, இந்த அடிக்கிறேன் அடுத்தவர் யார் ஓட வரா, வாங்கு வாங்க வாங்க வாங்கு, ஓடி வந்து மூச்சு வாங்கு வாங்குன்னு போட்ட அந்த பாலை சஃபாலி வர்மா வாங்கு வாங்கு மேலே பாருங்க பங்கு பால் சிக்ஸுக்கு போகுது அப்படின்னு சொல்லி முதல் பால் சிக்ஸ் அடிச்சு வெல்கம் பண்ணாங்க. நம்ம வாங்க அடுத்த பால் போட்டாங்க, அதுவும் ஃபோர் போகுது, என்னங்க சஃபாலி வர்மா பீக்ல பிடிச்சிட்டாங்க போலயே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல, ஏன் பாலையா நீ சிக்ஸும் போருமா அடிச்சுக்கிட்டு இருக்க, வருமா உனக்கு வைக்கிறேன் குருமா அப்படின்னு சொல்லி வாங்கு போட்ட பிளான்ல சஃபாலி வர்மா அவுட்டு. என்ன பிளானு, ஃபுல் டாஸா போட்டாங்க ஐயா, நோ பாலுன்னு நினச்சி அடிச்சாங்க, அது கேட்சா மாதிரி அவுட் ஆகி வெளியில போயிட்டு இருக்காங்க. நல்லா விளையாடக்கூடிய நாலு பேர்ல சஃபாலி வர்மா ஒருத்தவங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா. இப்ப அவங்களும் இல்ல, டெல்லி கேபிட்டல்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல, அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன் எல்லாம் அவசர காலத்துல எடுத்து போட்டிருப்பாங்களோ என்னன்னு தெரியல, அவுட் ஆகிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. நம்ம கேப்டன் மெக்லானிங் தான் டீமின் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கையாலும் கர்மையாலும் எப்படியாவது இந்த மேட்சை ஜெயிச்சிருந்தியா அப்படிங்கிற கொஞ்சம் ஆசையாலும் தட்டி தட்டி ஒரு 35 ரன் எடுத்தாங்க. போதுங்க நீங்க விளையாண்டது, போய் பெவிலியன்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ரன் அவுட் ஆக்கி விட்டு அனுப்பி விட்டாங்க. இப்படியே வந்தவங்க எல்லாம் வாக்கிங்ல வேக வேகமா போக 79 விக்கெட் அப்படிங்கிற ஒரு கவலைக்கிடமான நிலைமையில தான் டெல்லி கேபிட்டல்ஸ் இருந்தாங்க. சரி ஓகே மேட்ச் முடிஞ்சுப்பா, எப்படியும் 100 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் ஆக்கிடுவாங்க, 100 விக்கெட் தானே அப்படியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிருந்த டைம்ல தான், இல்ல இந்த டெல்லிக்கு உயிர் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி லாஸ்டா வந்த ரெண்டு பவுலர்ஸ் பாண்டே யாதவ் இதுக்கு முன்னாடி பேட்ஸ்மனா களமிறங்கி பேட்டிங் ஆடாம வெளியில போன உங்க எல்லாருக்கும் நாங்க என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, இந்த பாரு வாங்கு பால இப்படிதான் வாங்கிக்கிட்டு சிக்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிக்ஸ் அடிக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு போட்டா 4 அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி 4 அடிச்சு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம நாட்டாம பொண்ணு நாட்சி விரண்ட் என்னதான் ஓடி வந்து முக்கி முக்கி போட்டாலும் இப்படி தட்டி விட்டா 4 போயிடும் அப்படிங்கிற மாதிரி வேற லெவல்ல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பவுலர்ஸும். எப்படியோ ஒரு வழியா 79-7 முறையான பார்த்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் கொஞ்சம் தட்டி தட்டி பால் ஊட்டி பாசம் ஊட்டி ஃபயரை ஊட்டி 131 ரன்னுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த ரெண்டு பேட்ஸ்மென்ஸும். ஏங்க அவங்க பவுலர்ஸுங்க, ஆமாங்க பவுலர்ஸும், 132 தான் எங்களுக்கு இலக்கு, காலையில எந்திரிச்ச உடனே பல்ல விளக்கு அப்படின்னு சொல்லி 132 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட மும்பை இந்தியன்ஸ் களத்துக்குள்ள இறங்குறாங்க. மும்பை இந்தியன்ஸோட ஓப்பனர்ஸா நம்ம மேதமான் மேத்யூஸும் யாசிதாவும் இறங்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேட்ச் எல்லாத்துலயும் இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இந்த ஃபைனல்லையும் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இல்லங்க சாரிங்க, இன்னைக்கு அடிக்கிறதுக்கு எங்களுக்கு மூடு இல்லை, நாங்கள் அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி வந்த உடனே கிளம்பிட்டாங்க இந்த ரெண்டு ஓப்பனர்ஸும். என்னப்பா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் இன்னைக்கு ஸ்கோர் போர்டு ரொம்ப பரிதாப நிலையில இருந்துச்சு, இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்படிதான் இருக்க போது போலே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அடுத்து இறங்கினாங்க பாரு நம்ம நாட்டாம பொண்ணு நாட்சிவர் பிரண்ட், நம்ம மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹரிகுலம் ஹர்மன் பிரீத் கவுர், ரெண்டு பேரோட அந்த ஸ்லோவான பார்ட்னர்ஷிப்ல படுத்து கிடந்த ஸ்கோர் போர்டு எங்கேயோ எகிரிட்டு போயிருச்சுன்னு தான் சொல்லணும். எஸ் கடைசி ஒரு வரைக்கும் வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் ரெண்டு தாங்க அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில நம்ம கேப்டன் ஹர்மன் பிரீத் வந்து அவுட் ஆயிட்டு அப்படியே வெளியில போறாங்க. டோன்ட் வரி ஹர்மன் நான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டாம பொண்ணு நம்பிக்கை கொடுக்க, போடுற பால் எல்லாம் 4-6 இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட் அப்படின்னு சொல்லி லாஸ்டா ஒரு 4 அடிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம நாட்டாம பொண்ணு. நம்பிக்கையின் சிகரமே நட்சத்திர ஆட்டக்காரர் நாயகிகளின் நாயகியே நாட்டாம பொண்ணு நாச்சுவர் பிரண்டோட அசத்தலான பேட்டிங்ல மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணி கப்பையும் தட்டி தூக்கிட்டாங்க. குமாரே உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஐபிஎலோட டபிள்யூபிஎல் நல்லா இருக்குடா. ஏன் சொல்றேன் அப்படின்னா இவங்களுமே வந்து சாதாரணமாலாம் பேட்டிங் விளாடலங்க, ஆக்ரோஷமா அசுரத்தனமா வந்து பேட்டிங் விளாண்டுட்டு இருக்காங்க, பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க டபிள்யூபிஎல் பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டார்கெட்ல 230-200+ என்னங்க வேற லெவல்ல போயிட்டு இருக்கீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ஒரு மேட்ச் போகும்போதும். சரி ஓகே, நேத்து நீங்க டபிள்யூபிஎல் 2023 ஃபைனல் மேட்ச் பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இந்த சீசன்ல இந்த டீம் வந்து கப்பை வின் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்து ஏதாவது இருக்கும்ல, அது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கௌதம் ஏன் கொடுவோம் ரெட் நூல் கொடுவோம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பத்தின நியூஸ்லாம் நீங்க கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மறக்காம ரெட் நூல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா இஸ் மை கண்ட்ரி, இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வரட்டா மம்மி வரட்டா.